Necessity. Necessity is the mother of invention. Necessity is the mother of invention. மனிதனுக்கு தேவை வரும் பொழுது அவன் எதையாவது கண்டுபிடிக்கிறான். தேவைதான் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவைகள் உண்டு. எது தேவை? அடிப்படை தேவைகள் மூன்று: உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுதான் அடிப்படை தேவை. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், குறிப்பாக அதுவும் பெண்கள், ஏதாவது கடைக்கு போனால் எதையாவது அது தேவையோ தேவையில்லையோ அவர்கள் விரும்பி அதை வாங்கிவிடுகிறார்கள். பிள்ளைகளுக்கும் அப்படியே. ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு அது தேவையற்றதாகி விடுகிறது. அதை போகி பண்டிகை என்று தூக்கி போட்டு விடுகிறார்கள். இது உடைந்து விட்டது, இது கிழிந்து விட்டது, இது எனக்கு பிடிக்கவில்லை என்று. நான் தாய்லாந்தில் இருந்தபொழுது 74வது மாடியில் ஒரு வாரம் தங்கியிருந்தேன் மகளுடன். அங்கே 4வது மாடியில் ஒரு ஜிம் இருந்தது, நீச்சல் குளமும் இருந்தது. நான் பேரப்பிள்ளைகளுடன் அங்கே சென்று வருவது வழக்கம். எதற்கு அந்த அடுக்குமாடி கட்டிடம் தேவைப்பட்டது என்றால், எல்லா இடத்திலுமே எல்லா நகரத்திலுமே அடுக்குமாடி கட்டிடங்கள் அவர்கள் வைத்துள்ளார்கள். காரணம், இடம் நெருக்கடி மற்றும் அவர்கள் எந்த நகரத்தில் வாழ்கிறார்களோ, எந்த நகரத்தில் அவர்கள் தெரிந்த இடமாக இருக்கிறதோ, வியாபாரம் செய்ய முடியுமோ, தொழில் செய்ய முடியுமோ, வேலைக்கு போக முடியுமோ, படிக்க போக முடியுமோ, பள்ளிக்கூடம் போக முடியுமோ என்று அந்த நகரத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் அங்கே குடிபெயர்கிறார்கள். நானும் மயிலாடுதுறை ஒரு கிராமத்தில் இருந்துதான் சென்னைக்கு பெரம்பூரில் வந்து சேர்ந்தேன். அடுக்குமாடி கட்டிடங்களில் கீழ்த்தளத்திலிருந்து அந்த கடைசி மாடிக்கு போக வேண்டும் என்றால் நடந்து போக முடியாது, கால் வலிக்கும். அங்கே ஒரு தேவை இருந்தது. அது என்ன தேவை என்றால் லிஃப்ட், மின் தூக்கி. அந்த மின் தூக்கி தற்பொழுது எல்லா இடத்திலுமே வைத்து விட்டார்கள். 3 மாடிக்கு மேலே யாராவது வீடு கட்டினால் அங்கே கண்டிப்பாக ஒரு மின் தூக்கி லிஃப்ட் தேவைப்படுகிறது. ஒரு மாடி, 2 மாடி அல்லது 3 மாடி இருப்பவர்கள் கூட அவர்களுக்கு கீழே ஏதாவது ஒரு பொருள் வேண்டும் என்றால் உடனே ஒரு கயரை ஒரு பையிலோடு இணைத்து அதை கீழே அனுப்புகிறார்கள். அவர்கள் காயையோ அல்லது கீரையோ எதையாவது அதில் போட்டு விடுகிறார்கள், பணத்தையும் போட்டு விடுகிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள், மாடிக்கு வந்து விடுகிறது. இது நான் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு செய்தேன். இன்று எல்லார் வீட்டிலையுமே, அடுக்குமாடி வீட்டில் இருப்பவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அங்கே தேவை இருக்கிறது. அந்த தேவைதான் இது எல்லாம். நான் சுவிட்சர்லாந்தில் மவுண்ட் டிட்லிஸ் என்ற ஒரு மலைப்பகுதி இருந்தது. அது அதிகமான உயரம். அங்கே மேகங்கள் தவழ்ந்து போகும், பனிக்கட்டிகள் இருக்கும்,
அங்கே செல்வதற்கு அங்கே ஒரு லிஃப்ட் இருந்தது. நாங்கள் அங்கே சென்றுதான் பார்த்து வந்தோம். அதுபோலவே கோலாலம்பூரிலும் ஒரு ட்வின் டவர் என்று இருக்கிறது. முழுக்க முழுக்க ஸ்டீலினாலே அது கட்டப்பட்ட அந்த கம்பெனி, அந்த கோபுரம், இரட்டை கோபுரம். அங்கே லிஃப்ட் வசதி தான் இருக்கிறது. எந்த மாடிக்கு வேண்டுமானாலும் போக முடியும். அதில் வேகமாக போகக்கூடியதும் இருந்தது, மெதுவாக போகக்கூடியதும் இருந்தது. நாங்கள் அப்படி பயன்படுத்தி தான் அங்கே சென்று வந்தோம். இதை நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், அவசியம் இருக்கிறது. ஒரு வீட்டிற்கு மேலே பலர் பல வீடுகளை வாங்கி அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். தேவைக்கு மிஞ்சியது அது. ஒரு வீடு போதும், 4 அறைகள் ஒரு வீட்டில் போதும். ஆனால் பெரிய பங்களாவை அவர்கள் ஒரு ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று, எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பெரிய பெரிய பங்களாவை தேர்ந்தெடுத்து 2000 சதுரடியில், 5000 சதுரடியில், 10000 சதுரடியில் என்று அவர்கள் கட்டுகிறார்கள். குறிப்பாக ரிலையன்ஸ் கம்பெனி அம்பானி அவர்கள் மும்பையில். ஏனென்றால் அவர்களிடம் பணம் இருக்கிறது, ஆட்கள் இருக்கிறது, வசதி இருக்கிறது. ஆதலினால் அவர்கள் அப்படி அவர்கள் செய்கிறார்கள். நமக்கு எது தேவையோ அதைத்தான் நாம் வாங்க வேண்டும். குறிப்பாக இன்று எல்லோரும் கம்ப்யூட்டர் படிப்புக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். ஏனென்றால் அந்த வேலை சுலபமாக இருக்கிறது, அதிக வருமானம் தரக்கூடிய வேலையாகவும் இருக்கிறது. இன்று ஒரு வங்கிக்கு போனால் நம்முடைய வேலைகளை மிக சுலபமாக அவர்கள் செய்து விடுகிறார்கள். ஏனென்றால் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு. கம்ப்யூட்டர் இல்லாமலே இன்று உலகம் இல்லை. கைபேசி வைத்திருக்கிறோமே, அதுவே ஒரு கம்ப்யூட்டர் தான். இன்று கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்புக்காகத்தான் நாம் இந்த கைபேசியை, மொபைலை தயாரித்தார்கள். ஆனால் இன்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு தகவல் பரிமாற்றம் செய்து கொள்ள முடிகிறது எளிதாக. அதற்கு நான் உமுடி பங்காரு ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் வேலை பார்த்த பொழுது அந்த முறையில்தான் ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்தேன். 10 வருடம் செய்தேன். எனக்கு பல வாடிக்கையாளர்கள் கிடைத்தார்கள். அந்த அளவிற்கு கம்ப்யூட்டர் தேவைப்பட்டது, இன்றளவும் தேவைப்படுகிறது. எல்லோரும் அதை நோக்கி போகிறார்கள். அதற்காக மற்ற விஷயங்களை நாம் உதாசீனம் செய்ய முடியாது. ஏனென்றால் எல்லாமே தேவை. இப்போ நவீன வசதியுடன் வீடு கட்ட வேண்டும் என்றால் அங்கே சிவில் இன்ஜினியரிங் தேவை. அதுபோல ஆட்டோமைசேஷன் என்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்துவிட்டது. எந்த பொருளையும் துல்லியமாக, சரியாக, குறித்த நேரத்தில் எந்த பொருளையும் அவர்கள் தயாரித்து விடுகிறார்கள். நியூமேட்டிக் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள். நான் சிங்கப்பூர் சென்ற பொழுது அந்த வேலை தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கையால் வேலை செய்வதை விட ஒரு இயந்திரத்தில் எந்த காரியத்தையும் சுலபமாக, துரிதமாக செய்ய முடியும் என்று அவர்கள் அந்த நியூமேட்டிக் கம்பெனிகளை, இயந்திரங்களை அவர்கள் செய்தார்கள். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், இதையெல்லாம் தேவை. மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எத்தனையோ மில்லியன் என்று சொல்கிறார்கள், எத்தனையோ கோடி என்று சொல்கிறார்கள். இந்தியாவிலேயும் சுமார் 145 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இடம் பற்றாக்குறை. சென்னையிலேயே எல்லோரும் வாழ வேண்டும் என்றால் அங்கே அடுக்குமாடியை தேடித்தான் அவர்கள் போகிறார்கள். இப்பொழுது ஆணும் பெண்ணும் வேலைக்கு போவதால் சுலபமாக
அவர்கள் சமைப்பதற்கு ஆன அந்த குக்கர் மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் முதல் நாள் இரவே தயாரித்து செய்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கூடங்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி அல்லது அங்கே பெரியவர்களை அவர்களுக்கு சாப்பாடு தயாரித்து கொடுக்க வேண்டும் நேரத்தில். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர்கள் இதை செய்து வருகிறார்கள். எனவே தேவை, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவையற்ற பொருள்கள் நாம் வீணாகிவிடும், பணம் விரயமாகிவிடும். அதனால் வாழ்க்கையில் எது தேவையோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இன்று சென்னை நகரத்தில் பல உல்லாச பூங்காக்களை அவர்கள் அமைத்துள்ளார்கள். காரணம், குழந்தைகள் விளையாடுவதற்கு, முதியவர்கள் இருந்து படிப்பதற்கு அல்லது நேரத்தை போக்குவதற்கு ஒரு அமைதியான சூழ்நிலை வேண்டும். இதை கருத்தில் வைத்து தான் தமிழக அரசு பல இடங்களில் பூங்காக்களை அவர்கள் கட்டி வைத்துள்ளார்கள், வைக்கிறார்கள், தொடர்ந்து வைக்கிறார்கள். ஏனென்றால் வீட்டிலேயே இருப்பவர்களுக்கு சரியான அந்த உபகரணங்கள், எக்ஸசைஸ் கிடைக்காது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடைக்காது, அதை எல்லாமே அங்கே வைத்து விடுகிறார்கள். நான் பல இடங்களில் பார்த்தேன். அந்த நடைப்பயிற்சிக்காக போகிறவர்கள் சுற்றுப்பாதையில் அவர்கள் சுற்றி வருகிறார்கள். குழந்தைகள் அங்கே வந்து விளையாட்டு உபகரணங்களை எடுத்து அவர்கள் விளையாடுகிறார்கள். இதையெல்லாம் தற்பொழுது மக்களுக்கு தேவை. உலகத்திலே எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் அந்த விளையாட்டுத் துறையில் முன்னேறி வருகிறார்கள், சாதனைகள் செய்து வருகிறார்கள். சுவிஸில் செஸ் என்று சொல்கிறோமே, அதில் கூட நம்மவர்கள் பல வெற்றிகளை அடைந்துள்ளார்கள். அதனால் வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருக்கிறது, தேவைகள் நிறைந்த இடமாக இருக்கிறது. ஆதலினால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சுலபமாக, இனிதாக, எளிதாக செய்வதற்கு நாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். நடந்து போனவர்கள் இன்று விமானத்தில் பறக்கிறார்கள், தோணியில் மீன் தயாரிக்க போனவர்கள், மீன் பிடிக்க போனவர்கள் இன்று ஸ்டீம் போட்டில் போய் அவர்கள் மீன் பிடிக்கிறார்கள். எனவே இன்று தேவைக்கு தகுந்தாப்போல், வசதிக்கு தகுந்தாப்போல் உலகம் மாறிவிட்டது. ஸோ இன்றைய பதிவு, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், இதை எல்லோரும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பதிவை நான் இத்துடன் முடிக்கிறேன். தற்பொழுது விடியற்காலை 6:15 புதன்கிழமை 10/1/2024.